மனிதனுக்கு எது எதிரி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உடம்பு உடம்பு நல்லா சாப்பிடுவான், காம விகாரம் கழிஞ்சிக்கிட்டே நாளுக்கு நாள் போயிட்டே இருக்கும். ஜபமது செய்ய தேகமும் சித்தி, கபமது அறுத்து கருத்தியில் உறுத்தினான். பூஜை செய்ய பூஜை செய்ய கடைசியில் நம்மளை கிருகிறது என்னதான் பெரிய மனுஷனாலும் சரி, எவ்வளோ பெரிய கல்வியாக இருந்தாலும் சரி, கடைசி நேரத்தை கபம் விட்டு கட்டிக்கும். ஜபமது செய்ய தேகம் சித்தி, கபமது அறுத்து கருத்தியில் உறுத்தி, கபத்தை அறுத்துக்கிட்டே இருக்கும் கருத்தில் இருத்தி, உபநிடத பொருள் உண்டனே நம்பி ஜபமது தபமது செய்ய தானவனான. அப்போ அவனுக்கு எதிரியாகி இருப்பது எல்லா மனிதரையும், மனிதருக்கும் கவன்தான் எதிரி, அடுத்து காமம் எதிரி. காமத்தேகம் நீங்கினால் கவம் அற்று போகும், கவம் அற்று போனால் சுவாசம் நல்லபடி இயங்கும், அவன் அந்த இடத்துக்கு வந்துடுவான். இதுதான் அந்த ரகசியம். இது உடல், இப்போ நான் பேசுவதெல்லாம் உடம்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், உயிரை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், பூஜை செய்கிற முறை தெரிஞ்சுக்கணும், புண்ணியம் செய்து கொள்ள வேண்டும், இப்படி எல்லாம் உலக நிலையில் இருந்துக்கணும், உலக மக்கூட பேசிக்கணும், ஆடையை மாற்றக்கூடாது, ஆடை வந்து எப்போதும் வெள்ளையாடு, எது கட்டுறோமோ அதான் கட்டணும். இதுக்காக காவி கட்டக்கூடாது, காவி கட்டினா சில பேர் கிண்டல் செய்வான், பக்குவம் இல்லாதவனை கிண்டல் செய்யும் போது அவன் கோபம் வரும், காவி கட்டண்டு அவசியம் இல்லை, கட்டலாம். எப்போ கட்டணும், ஆசான் ஞானப்பண்ண அகத்தீசன் சொல்லுவார், அவர் தான் காவி தரணும், நீ இன்னிலேருந்து காவி கட்டானார், இன்னிலேருந்து காவி கட்டலான். அகத்திய மாரிஷியின் அம்மா என்றபோது அஷ்ட சித்தி தெரிவார் குளிகையுவார், அகத்தியரை காசாய வேடமைவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார். அகத்தீசன் காவி கட்டுன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் எல்லா ஞானிகளும் சூழ்ந்து கொள்வார். அகத்திய மாரிஷியின் அம்மா என்று அம்மனம்மா என்றபோது அஷ்ட சித்தி தேவார் குளிகையுவார், அகத்தியரை காசாய வேடமைவார், அப்போது சித்தரெல்லாம் கைகொள்வார்கள். அகத்தியரை தண்டினுட்டு மேறு செல்ல யாருக்கும் தலையில் அரசே என்பார். அகத்திய தாம் எக்கியத்தில் பந்து யோக்கினான். ஆசான் ஞானப்பண்ணினுடைய மூலாதாரத்தில் தோன்றியவர் அகத்தியர். ஆசான் மூலக்கணையில், ஆசானுடைய ஞானப்பண்ணினுடைய மூலக்கணையிலிருந்து தோன்றியவர் தான் அகத்தியர். எக்கித்து பந்தயோகி 1002 ஆணையாச்சுன்னா அகத்தியசன் காவி கட்டு காவி கட்டுன்னு சொல்லிட்டால் அதுக்கு மருத்துவ மறுப்பே கிடையாது, அவன் ஞானி ஆவான். அதுவரை நம்ம காவி கட்டக்கூடாது. காவி கட்டினா என்னாகும், 7 கிண்டல் செய்வான், மனசு சோர்வடையும், அது கோபம் வரும். காவி ஆசை ஆடை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஆளை மாற்றணும், சிந்தனையை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர காவி கட்ட வேண்டிய அவசியம், தாடி வேண்டியதில்லை, காவி வேண்டியதில்லை, ஆறாவது தேவையில்லை. அந்த அடக்கமாக இருக்கணும், ஆசானை கேட்கணும், இன்னும் எனக்கு தன்னடக்கம் வரவில்லை, இன்னும் ஆறாவரப்படுத்துகிறேன், எந்த நோக்கத்துக்காக நான் ஆறாவரப்படுத்துகிறேன், பொருளாதாரத்துக்காகவா, அல்லது பெண்ணுக்காகவா, அல்லது உலக மக்கள் புகழுக்காகவா, இந்த புகழ் நமக்கு என்ன செய்யும். உலக மக்கள் போட்டுக்கிறான், பெரியவை வெல்ல முடியுமா போட்டுதல், லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பாராட்டுக்கிறான், பெரியவை வெல்லுமோ வந்து பாராட்டு, இந்த புகழ் அவசியமோ உனக்கு, இந்த புகழ் உயிரை காப்பாற்றுமோ, நீ சேர்த்த பொருள் உன்னை உயிரை காப்பாற்றுமோ, எது உன்னை காப்பாற்றும், எதுவுமே உன்னை காப்பாற்ற, நீ கட்டிய காவிதான் கட்டு உன்னை காப்பாற்றுமோ, இல்லை நெற்றியில் போட்டுக்க பட்டதாக உன்னை காப்பாற்றுமோ, இல்லை வீண் ஆற உன்னை காப்பாற்றுமோ, காப்பாற்றாது. ஒன்றே ஒன்று உன்னை காப்பாற்றுவது உருகி தியானிக்கிற அந்த பக்தி தான் என்று பக்குவம் வர வேண்டும். பக்குவம் இருந்தால் தான் இந்த புத்தி வரும் அவனுக்கு, இல்லைன்னு சொன்னால் வீண் ஆறாவரம் செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.